அவர்களை நிறைவாக இன்னைக்கு எத்தனையோ பேர் இங்க இருக்கிறவங்களோட கணவன் வெளிநாட்டுல இருக்கலாம், ஆனா வெளிநாட்டுல இருந்தாலும் தான் கட்டுன புருஷனை மட்டுமே நினைச்சு வாழ்வோம் கற்பனையில கூட தமிழச்சிங்கிறத ஒரு புதுக்கவிஞன் அழகா எழுதியிருப்பான். உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதிய தட்டிட்டு பொறப்புற வெளிநாடுன்னு சொன்னீங்க. கூழோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு நான் அழுதேன், அழுகைய நிறுத்துக்குள்ளன்னு அடுக்குனீங்க வசனத்தை. நூறு தென்னை மத்தியில மெத்த வீடொன்னு கட்டணும், பக்கத்துல படகு கார் ஒண்ணு நிக்கணும், கடகண்ணி வச்சு காசு உன சேர்க்கணும், உனக்கு 100 பவுனோட ஓடி வர்றம் பாரு புள்ளன்னு சொல்லிட்டு பொறப்புட்டீங்க. ஏன் தொற ஏரோப்ளேன்ல பறக்கையில தரையில கிடந்து தவியா தவிக்குது ஏன் மனசு? மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சு குளிப்பாட்ட மனசு ஒப்பாதவன் இங்க கக்கூசு கழுவுறன்னு கண்ணீர் விட்டீங்க. ஒரு நாள் ஓட்டல்ல வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க, மூடி முழிக்கிறதுக்குள்ள வருஷம் 3 ஆயிருச்சு. அனுப்புன பணமெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு. நீங்க கொடுத்த காசுல ஊர் எல்லையில ஒரு காணி நல வாங்கி தேரோடு இலைவிலையில் தென்னை 100 நட்டு புட்டேன். போரு வச்சு உள்ளையெல்லாம் வளர்க்கிறேன், கொழு கொழுன்னு வளருதையா, குருத்தெல்லாம் சிரிக்குதையா, வந்து பாரியான நான் சொன்னா அடி கூறு கட்டவளே வீடு ஒண்ணு கட்டுடின்னு சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருக்க வச்சதன்னைக்கு வயசு 6 ஆச்சு. பச்சை உள்ளையா தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு 10 கொளதள்ளி நிக்குதையா. என்ன பத்தி நினைக்கையில ஈர கொல நடுங்குதையா. ஏ வயிறு பொட்டக்காரா போறதுக்குள்ள பொறப்புட்டு வாருமையா. சீமுதர நீங்க சீக்கிரமா வரீங்கன்னு தெரிஞ்சதும் பறக்குற பிளைன் எல்லாம் பார்த்து பரிதவிக்குது ஏன் மனசு? இன்னைக்கு ஏராசா வரீங்கன்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன். ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிக்கிறாங்க, எக்கி எக்கி பார்க்கையில திக்கு திக்குன்னு அடிக்குது ஏன் மனசு? தூரத்துல வர்றது ஏன் துறதேன்னு தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ள உருவாச்சு 1 கோடி மின்சாரம். தகச்சு நான் நிக்கையில தேன்மொழின்னு கூப்பிட்டீங்க. வயச வித்து இதெல்லாம் வாங்கி வந்திருக்கிறது தெரிஞ்சு நான் அழுகிறது தெரியாம அத்தா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொல்றீங்க. 100 பவுன் பீரோல பத்திரமா தூங்குது, மெத்த வீடும் கட்டியாச்சு, பக்கத்துல படகு காரும் நிக்குது, இளமைய வித்தபடி இதெல்லாம் என்னத்துக்கு? தூரதேசம் போனவரே, தூரதேசம் போனவரே, எனக்கு தூரம் நின்னு 4 ஆச்சு. மாமா நீ கட திறக்க போறோன்னு சொல்ற, மாமா நீ கட திறக்க போறோன்னு சொல்ற, என் கருப்பை சித்த கதையை நான் யாருகிட்ட சொல்லி எழ? என்னாட்ட பொண்ணுகளா, என்னாட்ட பொண்ணுகளா, இனியாச்சும் பொல்லாத சீமைக்கு போறேன்னு சொல்றவனுக்கு ஒருபோதும் பொண்டாட்டியா போயிடாதீங்கன்னு எழுதனா ஒரு கதை. ஆஹா ஆஹா,